அரையடியில் அரும் ஸ்ரீ டேவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் நாற்பத்தி ஐந்தாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பா சான்றோர் இனத்து இரு இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் அறி ஒடுக்கங்களில் சிறந்த சான்றோர்களை சேர்ந்திரு சேர்ந்து வாள் என்று இதற்கு பொருள் சான்றோர் என்று என்ன பொருள் சான்றோர் என்றால் அறிஞர் சான்றோர் என்றால் ஒடுக்க முடியவர் யாரெல்லாம் பிறகு சான்றாக எடுத்துக்காட்டாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சான்றாக திகழ்கிறார்களோ அப்படிப்பட்ட பெரியோர்கள் நல்லவர்கள் மேலோர்கள் அவர்கள் சான்றோர் அந்த சான்றோர் இனத்து இரு என்று சொன்னால் அந்த சான்றோர்களுடைய கூட்டத்திலே அவர்களோடு சேர்ந்து நீயும் வாழ் அறிவில் சிறந்தவர்களோடு பண்பில் சிறந்தவர்களோடு ஒழுக்கத்தில் சிறந்தவர்களோடு நீயும் சேர்ந்து வாழ் என்று பொருள் பூவோடு சேர்ந்த நாறும் மனம் பெறும் என்பதைப் போல அவர்களோடு சேர்ந்து நாமும் நன்றாக ஆகிவிடுவோம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம் சான்றோனாக உயர்ந்து விடுவோம் ஆகையால் சான்றோர் இனத்து இரு என்று சொல்கிறார் அவையார் இதையே திருவள்ளுவர் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தின் அல்லற்படுப்பதுவும் இல் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல இனம் என்று சொன்னால் நல்ல கூட்டம் நல்ல மக்கள் அவர்களுடைய சத் சங்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு குழாத்தோடு நாம் சேர்ந்து இருக்கும்போது அதைவிட மிகச்சிறந்த துணை என்று நமக்கு ஒன்றும் அமைந்து விட முடியாது அதேபோல் தீயவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதைவிட நமக்கு கெடுது தருவது என்று ஒன்றும் அமைந்துவிட முடியாது என்று எச்சரிக்கிறார் அல்லவா ஓவையார் திருவள்ளுவர் அறிவுறுத்தி இருக்கிறார் அல்லவா அதை போல அதைத்தான் மனதிலே வைத்த ஔவையார் இங்கே சான்றோர் இனத்து இரு யார் நமக்கு ஒழுக்கத்தினாலும் பண்பினாலும் அறிவாலும் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறார்களோ நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார்களோ பக்கபலமாக இருக்கிறார்களோ நம்மை வழிநடத்தி செல்கிறார்களோ நம்மை வழி தவறி விடாமல் பிசகி விடாமல் பிழை ஏற்பட்டு விடாமல் நம்மை தூக் தூக்கி பிடிக்கிறார்களோ தாங்கி பிடிக்கிறார்களோ ஆதரிக்கிறார்களோ நம்மை உயர்வுக்கு பாதை அமைத்து கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட சான்றோர்கள் இனத்திலே சேர்ந்து வாள் என்று அறிவுறுத்துகிறார் அவையார் அவ்வை மிகப்பெரிய சான்றோர் அவர் எழுதிய இது போன்ற ஆத்திச்சூடி குன்றைவேந்தன் ஆகியவற்றை நாமும் படித்து சான்றோர் இனத்தில் இருக்க வேண்டும் நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்